வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல். அனைத்து மாணவ நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நாம் நாளை மறுநாள் 13ஆம் தேதி நம்மளுடைய கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதி இருக்கிறோம். இப்போ கூட படிக்கலைன்னா ஒன் டே, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பிளான் பண்ணுறோம். கண்டிப்பாக மாணவர்களே, முதலில் தெளிவாக கவனித்துக்கொள்ளவும். நாம் 30 மார்க்ஸ் மினிமம் வேணும் அப்படின்னா புக் பேக் 1 நோட் நல்லா தரவு பண்ணுங்கள். மினிமம் 8 1 வேர்டு வரலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி 10 1 வேர்டு கண்டிப்பாக எழுதலாம். அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு, செகண்டு, சிக்ஸ்த்து, செவன்த் லெசன் படித்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து மினிமம் எஞ்சலாம் 30 மார்க் ஏம் பண்ணி எடுக்கலாம். ஃபுல்லாக பண்ணோன்னா ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஆர்கானிக்கில் 3 கொஸ்டின், ஆர்கானிக்கில் 3, ஃபிசிக்கலில் 3 கொஸ்டின்ஸ் வரும். எல்லாத்துலேயுமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அனைத்துலேயுமே அப்படி தான் கொஸ்டின். கம்பல்சரி மட்டும் இதிலேருந்து வரும் தெரியாது, அதனால் லைன் பை லைனாக படிக்கணும் கம்பல்சரி, ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இன்ஆர்கானிக் படத்தில் 1, 2, 4, 5 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 3 2 மார்க் 3 3 மார்க் 3 5 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 3 மார்க் கொஸ்டின்ஸில் அந்த தேர்ட் லெசன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே போல் தான் ஃபிசிக்கலாக 6 7 8, ஆர்கானிக்கில் 13 14, உங்களுக்கு ஆர்கானிக் ஃபுல்லாக பண்ணால் தான் பண்ண முடியும், இருந்தாலும் 14 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுதலாம். ப்ளஸ் உங்களுடைய ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், இப்போ நம்ம 2 ரிவிஷன் நடந்திருக்கீங்க, அந்த 1st ரிவிஷன் 2nd ரிவிஷன் ஒருக்கா ரீகால் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை 1 முறைக்கு 4 முறை நம்ம வந்து கொஸ்டின் பேங்கில் இங்கே அட்டாச் தான் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே அனுப்பி தான் விட்டுருந்தோம். அந்த கொஸ்டின் பேங்கையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர், 4 கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் மாடல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லெசன் வைஸாக, பேஜ் நம்பர் வைஸாக நம்மளுடைய இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டாம், தனித்தனியாக எடுத்து பார்க்கணும் வேண்டாம். 1 மார்க்கு தனியாக நம்ம போடுறோம் பாருங்கள். நார்மலாக 5 to 10% 2% கவர்மெண்ட் மாடல், தமிழ்நாடு ஸ்டேட் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் 1 to 6 அதனுடைய ஆன்சரோட சேர்த்து அனுப்பிவிடுறோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1st ரிவிஷன் 2nd ரிவிஷன் நம்ம இப்போ நடந்து பார்த்தீங்களா, அந்த ரிவிஷனுடைய கொஸ்டின் பேப்பர் புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின் ஆன்சர் நல்லா தரவு பண்ணுங்கள். 40% நம்ம 50% 110 மார்க்கில் 50% க்ரியேட்டிவ் கொஸ்டினாக இன்டெக்ஸ்ட்டு வரக்கு வாய்ப்புண்டு, அதனால் புக் பேக் பிடிஏ கியூஆர் கோடுடைய 1 வேர்டு கொஸ்டின் ஆன்சர், பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் ரிவிஷன் 1 அண்ட் 2, பப்ளிக் கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் நடந்திருக்கு, அதெல்லாம் திரும்ப பண்ணுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் 2 o'clock ஆரம்பித்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். 1 hour தான் ஒரு லெசனுக்கு எடுக்க முடியும். இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக வந்திருப்பீங்க, கொஞ்சம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதியிருக்கோம் இனிதான் அப்படின்னு பார்க்கக்கூடிய மாணவர்கள் 1 மார்க்கு, அதாவது லெசனை ஃபுல்லாக புக்கை ஃபுல்லாக ஒரு ரீட் பண்ணுங்க. முதல்ல புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ண அப்புறம் அந்த லெசனை ரீட் பண்ண அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் அதிலேயே அப்படியே பிடிஏ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லெசன் வைஸாக இருக்கிறத பார்த்துடுங்க. அதனால தான் 1 to 6 கொடுத்துருக்குது பிடிஏ கொஸ்டின். நீங்கள் கொஸ்டின் பேங்க் வைஸாக 3 2 மார்க் 3 மார்க்குள்ள ஆன்சர் பார்த்துட்டு ACTC கொஸ்டின் பேங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மாடல் எல்லா மாடலுமே கொஸ்டின் பேப்பர் அதில் அடங்கியிருக்கும். 6 7 8 இன்றைக்கி கண்டிப்பாக ஃபிசிக்கலாக கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக படித்து முடிச்சுருங்க, எந்த மாற்றுக்கருத்து பண்ணாதுங்க. நாளைக்கு இன்ஆர்கானிக் ஆர்கானிக்கும் ஃபுல்லாக காலையில் ஃபஸ்ட்டு நாளைக்கு காலையில் 5 மணியில் இருந்து 3 மணிக்கு எந்திங்க, 4 மணிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், அதில் வேறு வேலையே கிடையாது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு லெசன் படித்தா மட்டும்தான் பண்ண முடியும். தேர்ட் லெசன் பொறுத்தவரை எக்கேஷன் பார்ட் அதிகமாக இருப்பதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுக்கணும். தேர்ட் லெசன் இம்பார்ட்டன் படிக்கோங்க. ஃபோர்த் லெசன் 5th லெசனில் விபி தியரி வெறும் தியரியில் உள்ள பண்ணிவிட்டு அதனுடைய ஐயுபிஎஸ் நேம் இலிஸ்ட்ரேஷன் நம்ம கண்டிப்பாக படித்து ஆகணும். நெக்ஸ்ட்டு 11th லெசனை பொறுத்தவரை ஆர்கானிக் நம்மளுடைய ஃபுல் தரவு பண்ணால் தான் முடியும். அதனுடைய ஒரு ஒர்க் ஷீட்டு கொஸ்டின்ஸு அது இக்கேஷன்ஸ் நீங்கள் நல்லா பாருங்கள். ஒர்க் ஷீட் வேணும் இதில் அட்டாச் பண்ணிவிட்றேன், ஓகேங்களா? ACTC கொஸ்டின் பேங்க் ஃபுல்லாக லெசன் 13 14 மறுபடியும் மெக்கானிசம் ஆல்டாலோ கன்னிசரோ மெக்கானிசமோ ப்ராப்ளம் கொஸ்டின்ஸோ இக்கேஷன் கொஸ்டோ நேம் கொஸ்டின்ஸோ வந்து 1 முறைக்கு 2 முறை ரிவைஸ் பண்ணுங்கள். 1 வேர்ட் புக் பேக்கர் திரும்ப ரீட் பண்ணுங்கள். கியூஆர் ஆல் த 1 வேர்ட்ஸ் 1 வேர்டுக்கு 1 hour ஒர்க் பண்ணுங்கள். கவர்மெண்ட் மாடல் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ், சரிங்களா? கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஒர்க்காக ரிவைஸ் பண்ணுங்கள். 6th லெசன்லேருந்து 9th லெசன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அதை ஒர்க்காக ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக பார்க்கவும். தேர்ட் டே நமக்கு யாருக்குனே படித்ததை ஜஸ்ட்டு 1 hour 1 hour இருந்துக்கு ரீகால் பண்ணுங்கள். 4 o'clock எழுந்துச்சு ஃபுல் இம்பார்ட்டன் அப்படின்னு இருந்துக்கு ஒர்க்காக ரீகால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். 8:30 to 9:30 நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 1 மார்க் ரிவிஷன் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினையும் இப்போ புதுசாக படிக்காதுங்க, யாருக்கான படித்த கொஸ்டினை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? இதில் வந்து நம்ம கொஸ்டின் பேங்க் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி அதனுடைய எந்தெந்த இயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துருக்கோம் நீங்கள் போட்டிருக்கோம், ஏற்கனவே அனாலிசிஸ் பண்ணி அதில் போட்டிருக்கோம். அதனால் இதில் பாக்ஸில் நினைக்க வேண்டாம், ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கா போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பேட்டர்ன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேபி, அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அதில் கொடுத்துருக்குறோம், ஓகே? இதில் பிடிஏ கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம்,
கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இதில் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு லெசன் வைஸாக, யூனிட் வைஸாக, பேஜ் நம்பர் வைஸாக கொடுத்துருக்குறேன். ஒரு முறைக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் தான் கிடைக்கி லைஃப்னுடைய நமக்கு ப்ளஸ் டூ என்பது லைஃபு தெரிக்க விடுவோம். ஃபுல் மார்க் எடுக்கணும். அதனால் கம்பல்சரிக்காக நம்ம வந்து ஒவ்வொரு லைனையும் பார்க்க வேண்டியுள்ளது. கண்டிப்பாக மாணவர்களே, அதிகமான கொஸ்டின் இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் லெசனை படிச்சுட்டு ஒருக்கா ரிவைஸ் பண்ணிங்கனாலே போதும், பண்ணலாம். புக் பேக் கொஸ்டினை ஒரு தடவை பாருங்கள். நான் இதில் புக் பேக் கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணலை. ஏற்கனவே சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவில் அப்படிதான். ஒவ்வொரு பார்ட்டையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுக்கு வாய்ப்பு உண்டு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படித்தால் தான் முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? அதனுடைய இன்றைக்கி ஒரு ரெண்டு மணிக்கு உங்களுக்கு அந்த ஏற்கனவே அந்த ஆர்கானிக் எப்படி நீங்கள் படிக்கணும், அந்த புக்கை லைன் பை லைனை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் தருகிறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் உங்களுக்கு அதில் கிளான்ஸ் தரேன். நீங்கள் வேணால் அதில் பார்த்துக்கலாம். எக்காரணம் கொண்டும் மிஸ் பண்ணாமல் நல்லா டைமை கீப்பப் பண்ணி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செண்டம் எடுப்பதற்கு கண்டிப்பாக 100% வாய்ப்புண்டு. அதிகமான மார்க் எடுப்பதற்கும் வாய்ப்புண்டு. ஏற்கனவே எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். நேம் ரியாக்ஷன் முக்கியமாக பார்த்துக்கிட வேண்டும், சரிங்களா? ஆர்கானிக் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸு கவுட்டு அட்டன் பண்ணதை கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எஞ்சிக்கலாம், எழுதக்கூடிய வாய்ப்பு உண்டு மாணவர்களே, சரிங்களா? இதெல்லாம் ஏபிசி அப்படி அட்டன் பண்ணக்கு தான் ஓகே. ஏதாவது நம்ம இதுவரை நம்ம இதனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.